மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் அருகே ரேஷன் கடையில் தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதி ரூபாய் 2000 வழங்கும்பொழுது அங்கு பார்வையிட வந்த ஊராட்சி மன்ற தலைவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பியதுடன் அவரது அலுவலகத்திற்கு சென்று தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு ஊராட்சியில் தலைவராக இருப்பவர் ஸ்ரீனிவாசன். பெருமாள்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட ஓம்சக்தி நகர் ரேஷன் கடையில் தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதி ரூபாய் 2000 வழங்கிக் கொண்டிருந்தபொழுது அதிமுகவை சேர்ந்த தலைவர் ஸ்ரீனிவாசன் அங்கு வந்து அப்பணியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது திமுகவை சேர்ந்த பரமேஸ்வரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கு வந்து இது எங்கள் திமுக அரசு வழங்கும் நிகழ்ச்சி, இங்கு நீ வரக்கூடாது என திட்டி தகாத வார்த்தைகளால் பேசி அதன் பின்னர் தலைவரின் அலுவலகத்திற்கு 5 பைக்குகளில் வந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவருடன் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் தலைவர் ஸ்ரீனிவாசனின் உதவியாளர் அருண் என்பவர் செவ்வாப்பேட்டை போலீசில் புகார் கொடுத்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் பரமேஸ்வரன், நடராஜன், பார்த்தசாரதி, சக்திவேல் ஆகிய 4 பேர் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீனிவாசன் கூறும்பொழுது கொரோனா பணியில் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ள வேளையில் அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் செயல்படுவதை தமிழக முதல்வர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் என்ற அடிப்படையில் நான் சென்றேன். அதேபோல் சொசைட்டி தலைவர் வாசு அவர்களும் நாங்கள் அந்த பகுதிக்கு ஆய்வு செய்ய சென்றோம். சென்றபோது திமுகவை சேர்ந்த எஸ் பரமேஸ்வரன் என்பவர் அடியாட்களுடன் அங்கு நின்று நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாது, எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் திமுக நாங்கள் தான் கொடுப்போம், நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படி என்று கடுமையான வார்த்தைகளில் எங்களை தடுத்தார். தடுத்து மட்டும் இல்லாமல் தகராறு ஈடுபட்டார், அடிப்பதற்கும் வந்தார். நாங்கள் ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சியும் சேர்ந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் ஆணையிட்ட அடிப்படையில், ஆனால் திமுக சார்ந்த பெருமாள்பட்டை சார்ந்த இவர்கள் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அறிவுறுத்தலை அவர் கேட்காமல் மோசமான முறையில் தகாத வார்த்தைகள் சொல்லி எங்களை தடுத்தார்கள். இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் வந்துவிட்டோம் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு. ஊராட்சி மன்ற அலுவலகத்தை வந்தவுடன் அடியாட்களோடு வந்து அனைவரையும் என்னோடு இருந்த அனைவரையும் கடுமையான விதிகளால் பொருளை வைத்து கொண்டு தாக்கினார்கள். நான் மடக்கினேன், மடக்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அனைவரையும் தாக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். மிக விரைவாக யார் ஈடுபட்டார் என்பதை நீங்கள் விசாரித்து அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பொதுமக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும்படி ஊராட்சி மன்றம் பெருமாள்பட்டின் சார்பாக உங்கள் பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தரத்தில் உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கு கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக உங்கள் கைராசி நிறுவனம். கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், JN ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்தபவன் ஹோட்டல், திருவள்ளூர்.